வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5 தான் பார்க்க போறோம் பொது தமிழ்ல குழலிமிது யாழிமிது இதுல வந்து நம்ம இசை கருவிகளை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ இதுலயும் கவிதை பிழை உரைநடை விரிவானம் இலக்கணம் எல்லாமே வந்து நம்ம ஒரே வீடியோல பார்க்கிறதுனால கண்டிப்பா இது கொஞ்சம் லெந்தா தான் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டிருப்பீங்க இல்லையா அது எடுத்து வச்சிட்டு நோட்ஸ் எழுத ரெடியா இருங்க ஃபர்ஸ்ட் வந்து திருக்கேதாரம் இது வந்து ஒரு தேவார பாடல் சுந்தரர் எழுதினது திருக்கேதாரம் கேதாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில பத்தி சுந்தரர் வந்து பாடியிருக்காரு என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகு சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கின் என்ற இசை முரளும் திருக்கேதாரம் என்னீரே அப்படின்னு வந்து சுந்தரர் வந்து பாடியிருக்காரு இதுல வந்து பழவை முழவு அப்படின்னா பழமையான மூங்கிலான அந்த இசை புல்லாங்குழல் இசையும் முழவு அப்படிங்கிறது ஒரு வகையான இசைக்கருவி சோ இதுல வந்து நம்ம எல்லாமே இசைக்கருவிகளை பத்தின இன்ஃபர்மேஷன் தானே பார்க்க போறோம் அதுதான் வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கின் அப்படிங்கிற இசை வந்து ஒலிக்கும் அந்த மாதிரியான இடம் தான் கேதாரம் அப்படிங்கிற மாதிரி இதோட பொருள் வந்து வர்க்கு சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் பண் அப்படின்னா இசை கனக சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள் முரளும் அப்படின்னா முழங்கும் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணோடு சேர்ந்து தமிழ் பாடல்கள் பாடும்போது அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்னா பழமையான மூங்கிலான புல்லாங்குழலும் முழவும் அப்படிங்கிற இசையும் சேர்ந்து ஒழிக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு இனிய குளிர்ச்சி தரக்கூடிய பொன் வண்ண நீர்நிலைகள் வந்து வைரங்கள் மாதிரி இருக்குமா அந்த வைரம் மாதிரியான நீர் திவளைகளை வந்து வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய மத யானைகள் எல்லாமே மணிகளை வாரி வீசும் இதனால இந்த எல்லாத்தினாலையும் கின் அப்படிங்கிற ஒளி வந்து அந்த இடத்துல வந்து இசையா முழங்கும் இத்தகைய சிறப்புகளை உடையதுதான் திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட நூல்வெளி சுந்தரர் வந்து தேவாரம் பாடிய மூன்று பேர்ல ஒருத்தர் இவரோட நம்பியூரார் தம்பிரான் தோழர் சோ தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னா சுந்தரர் தான் இவர் எழுதின பாடல்கள் எல்லாமே 7 திருமுறையா வைக்கப்பட்டிருக்கு தேவாரத்துல 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல 7 திருமுறை எழுதினது யாரு அப்படின்னா சுந்தரர் இவர் எழுதின திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை முதல் நூலா வச்சுதான் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு சோ சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை தழுவி எழுதியிருக்காருன்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூலை அதை யார் எழுதியிருக்காரு சுந்தரர் எழுதியிருக்காரு சரியா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்த நூல்ல சுந்தரர் பாடின கேதார பதிக பாடல் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க இதுல பதிகம் அப்படின்னா என்னன்னா 10 பாடல்களோட தொகுப்பு தான் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கேதார பதிகத்துல கேதார அந்த இடத்தை பத்தி 10 பாடல்கள் இருக்கு அதுல ஒரு பாட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தேவாரத்தை வந்து தே கூட்டல் ஆரம் அதாவது இறைவனுக்கு சூட்டப்படக்கூடிய மாலை அப்படின்னும் தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிச்சு இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னும் நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம் நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி பதிகம் அப்படிங்கிறது 10 பாடல்களோட தொகுப்பு இப்ப இதோட மதிப்பீடு காட்டிலிருந்து வந்த டேஸ் கருமை தின்றன வேளங்கள் வேளம் அப்படின்னா என்னது யானை சரியா கனகு சுனை அப்படிங்கிற சொல்ல எப்படி நம்ம பிரிச்சதும் கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிர இதை வந்து நம்ம சேர்த்திருந்தோம்னா முழவதிர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் அடுத்து ஒரு கவிதை பேழை பாடறிந்து ஒழுகுதல் இது வந்து கழித்தொகை பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மனப்பாட செயலும் கூட இதுல வந்து முக்கியமானது இல்லாமல் மேற்கோள் சரிங்களா ஸோ மனப்பாட செயலை வந்து நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறது நல்லது அதுலயும் இது எல்லாமே பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இது எல்லாமே வந்து முக்கியமான மேற்கோள் அதனால இது வந்து நீங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் ஒவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் சோ இதுல வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறதுலாம் நோட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம்
அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர், செரா அமை அப்படின்னா வெறுக்காமை, நோன்று அப்படின்னா பொறுத்தல், போற்றார் அப்படின்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர்கள், பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள், மரா அமை அப்படின்னா மறக்காம இருக்கிறது மரவாமை, பொறை அப்படிங்கிறது பொறுமை. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளோட இல்வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இல்வாழ்க்கை. பாதுகாக்கணும், எதை பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்மளோட அன்பு நம்ம மேலே அன்பு வச்சுக்கவங்களை எப்பவுமே பிரியாம அவங்கள பாதுகாக்கணும். பண்பு அப்படிங்கிறது என்னன்னா, சான்றோர் காட்டிய வழியில நடக்கணும். அன்பு அப்படிங்கிறது என்னன்னா, உறவினர்களோட வெறுப்பின்றி வாழணும். அறிவு அப்படிங்கிறது வந்து, அறிவில்லாதவங்க பேசக்கூடிய சொற்களை பொறுத்துக்கிறது தான் அன்பு. செறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ற சொல்ல வந்து காப்பாத்துறது. நிறை அப்படிங்கிறது வந்து மறைபொருளை பிறர் அறியாமல் காக்கிறது தான் நிறை. நீதி அப்படிங்கிறது வந்து குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை அப்படிங்கிறது வந்து தன் இகழ்வரையும் பொறுத்துக்கிறது. இந்த மாதிரியான நற்பண்புகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை பாடல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட நூல்வெளி. கலித்தொகை அப்படிங்கிறது வந்து எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு. இது வந்து கலிப்பா அப்படிங்கிற பாவகையால ஆனநூல். 150 பாடல்களை கொண்டது, நூல் பண்ணிக்கோங்க. இது வந்து குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி அப்படின்னா 5 பிரிவுகளை கொண்டது. கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்ல துவனார், சரிங்களா. இவர் வந்து சங்ககால புலவர்கள்ல ஒருத்தர். இது இதை வந்து எழுதினரும் நல்லத்தோனார் தான், தொகுத்தவரும் நல்லத்தோனார் தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட மதிப்பீடு. பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. அலர்ந்தவருக்கு, அலர்ந்தவர் வறியவர், சரிங்களா. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் அப்படிங்கிறது வந்து நிறை அப்படின்னு சொல்றோம். பாடறிந்து அப்படிங்கிற சொல்ல வந்து எப்படி பிரிப்போம், பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது, இதை வந்து சேர்த்தெழுதும் போது முறை எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து உரை நடை உலகம். இது வந்து நாட்டுப்புற கைவினை கலைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து உரையாடல் மாதிரி இருக்கும், சரிங்களா. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு, அங்க வந்து போறாங்க. அங்க வந்து கைவினை பொருட்களை வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போய் அந்த கைவினை பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த உரைநடையில கொடுத்திருக்கிறது. ஸோ மிகவும் பழமையான கைவினை கலைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, மட்பாண்ட செய்யறாங்க இல்லையா, அந்த மட்பாண்ட கலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப கிடையாது, சிந்து சமவெளி காலத்துல இருந்து இந்த மட்பாண்டம் செய்யறது அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்களோட தாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாகை மாவட்டத்துல செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற ஊர்ல நிறைய மண்கலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மட்பாண்டம் அப்படிங்கிறது வந்து வெறும் பானை சட்டி அது மட்டும் கிடையாது, குடம், தோண்டி, கல்லையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி, இது எல்லாமே வந்து மட்பாண்டங்கள்ல வந்து அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. இந்த பானை செய்யக்கூடிய அந்த சக்கரத்தை வந்து திருவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். பானை செய்யறது வந்து பானை வணைதல் அப்படின்னு வந்து சொல்லணும், சரிங்களா. இந்த மட்பாண்ட கலையோட அடுத்த கட்டம் தான் இந்த டெரகோட்டா அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சுடுமண் சிற்பம் வந்து இப்ப விலங்கு, பறவை, பொம்மை, அலங்கார வடிவங்கள் செய்யறது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளோட கோயில்கள் எல்லாம் பாத்துட்டோம்னா, இந்த குதிரைகள்லாம் வேண்டுதலுக்காக நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ இந்த குதிரைகள்லாம் கூட வந்து சுடுமண் சிற்பங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து மூங்கிற்கலை அரங்குக்கு போறாங்க. இந்த மூங்கில் வந்து நமக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கூடை செய்யறதுக்கு. இந்த கூடையில வந்து நிறைய விதம் வந்து இருக்கு, மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கு மூஞ்சி பெட்டி செய்வாங்க, அது எதுவும் சாப்பிடக்கூடாது, உளம்போதெல்லாம் அதுல மூஞ்சி பெட்டி போட்டிருப்பாங்க, பழக்கூட, பூக்கூட, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டு குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டக்கூடிய குழாய், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து மூங்கில் மூலமா செய்யறாங்க. இந்த பாச பாருங்க, மூங்கில வந்து கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு மூணு வகையான மூங்கில்கள் வந்து இருக்கான். அதுல கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு வந்து கூட்டு மூங்கில தான் பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், சரிங்களா. அடுத்து கோரை பாய் அரங்குக்கு போறாங்க. இந்த பாயெல்லாம் என்னென்ன வகையானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க.
குழந்தைகளை வந்து படுக்க வைக்கிறதுக்கு வந்து தடுப்புப்பாய் வந்து யூஸ் பண்றாங்க. உட்கார உண்ண உதவுது வந்து பந்திப்பாய். அதே மாதிரி படுக்கிறதுக்கு யூஸ் பண்றது வந்து திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துறது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துறது தொழுகைப்பாய். இந்த மாதிரி நிறைய பாய்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து பாத்துட்டோம்னா அந்த பாய்மர கப்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல யூஸ் பண்றதுக்கு கூட பாய் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு புறநானூறு பாட்டு வந்து சொல்லுதா. சோ புறநானூறு பாட்டுல கூம்போடு மீப்பாய் களையாது அப்படிங்கிற ஒரு அடி வருது சரிங்களா. சோ மீப்பாய் களையாது அப்படிங்கிற அடி எதுல வருது, புறநானூறு வந்து. இதுல வந்து அந்த பாய்மர கப்பல்ல யூஸ் பண்ணக்கூடிய பாய பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பனையோலை அரங்குக்கு போறாங்க. சோ இந்த பனையோலை நமக்கு தெரியும், தமிழ்நாட்டோட மாநில மரம் வந்து பனை மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனையோலையை வச்சு கிளிகிழப்ப பொம்மை அதே மாதிரி சிறிய கொட்டான் செய்யறது, பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் இது எல்லாமே வந்து பனை ஓலையில இருந்து தான் செய்யறாங்க. பனை மட்டையில இருந்து நார் எடுத்து அந்த நார்ல வந்து கயிறு, கட்டில், கூடை இதெல்லாம் வந்து செய்யறாங்க. அடுத்து பிரம்பு. பிரம்புன்னு வந்து பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கான தொட்டில இருந்து கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ஜுனத்தட்டு, வெற்றிலை பெட்டி இது எல்லாமே வந்து பிரம்புல இருந்து தான் செய்யறாங்க. ஸோ பிரம்பு வேற, மூங்கில் வேற. பிரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தாவரம், அது வந்து நல்ல குளிர்ச்சி தருமா உடம்புக்கு. ஸோ அதுல செய்யக்கூடிய அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ் பண்றாங்க இந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா. ஸோ அதுல வந்து உட்கார்றதும் படுக்கிறதும் உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிரம்பு பொருட்கள் வந்து வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். இந்த பிரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான கொடி வகையான தாவரம். இந்த தாவரத்தோட தாவரவியல் பெயர் வந்து கலாமஸ் ரொடாங் அப்படிங்கிறது சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகள்லையும் மண் குகைகள்லையும் செழித்து வளருமா. இப்போ வந்து இது ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து அசாம், அந்தமான், மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரம்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உரைநடையோட மதிப்பீடு வந்து பார்த்தோம்னா பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை வந்து பனையோலைகள்ல பாதுகாத்து வச்சாங்க. பானை அப்படிங்கிறது வந்து வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பானை வனைதல் வந்து ஒரு சிறந்த கலை. மட்டுமல்ல இது எப்படி பிரிப்போம், மட்டும் கூட்டல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். கயிறு கூட்டல் கட்டில் எப்படி சேர்த்ததுன்னா கயிற்றுக்கட்டில் இக்கு வந்து வரும். கயிற்றுக்கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும், கயிறு கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது சரிங்களா. சரி, இப்போ அடுத்து விரிவானம். இதுல தமிழர்களோட இசைக்கருவிகளை வந்து பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு இசைக்கருவிகள் என்னென்ன, அது எப்படி அழைக்கப்படுது அப்படிங்கறத இங்க விரிவா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், அதனால இது எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணணும். இசை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்பது சுவை, நவரசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நகை, அழுகை, வீரம் இந்த மாதிரி ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையா இருக்கிறது தான் இசை. இந்த இசை வந்து குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். இசைக்கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இசைக்கருவிகளை இசைச்சு பாடுறவங்க வந்து பாணர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து புறநானூர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி ஆணி அணியாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து புறநானூற்று வரி, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இசைக்கருவிகள் எத்தனை வகை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இசைக்கருவிகளை வந்து தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு நான்கு வகையா பிரிக்கலாம். ஸோ மொத்தமா இசைக்கருவிகளை வந்து நான்கு வகையா பிரிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் விலங்குகளோட தோளால செய்யப்பட்டக்கூடிய கருவி தான் தோல் கருவி. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து முளவு, முரசு இது எல்லாமே தோல் கருவி. நரம்பு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாழ், வீணை. அதே மாதிரி காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு குழல், சங்கு. கஞ்சக்கருவிகள் அப்படின்னா சாலரா, சேகண்டி. அந்த ஒன்றோட ஒன்று மோதி இருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து இந்த சிங்சா அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது எல்லாமே வந்து கஞ்சக்கருவிகளோட சேர்ந்தது. இப்போ ஒவ்வொரு இசைக்கருவியா பார்க்கலாம். உடுக்கை அப்படிங்கறது வந்து ஒரு வகையான தோல் கருவி சரிங்களா. இது வந்து நடுவுல இருக்கக்கூடிய இடை வந்து சுருங்கி ஒரு கைப்பறை மாதிரி இருக்கும். இதோட உடல் வந்து பித்தளையான ஆயிருக்குமா, ரெண்டு பக்கமும் வந்து தோளை வச்சு கட்டியிருப்பாங்க சரிங்களா. பெரிய உடுக்கையை வந்து தவண்டை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்னு வந்து சொல்றாங்க. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜர் கைகள்ல இந்த உடுக்கையும் ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல அந்த உடுக்கை பத்தி எந்த பாடல் வரி சொல்லுது அப்படின்னா தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் தேவாரத்துல வந்து சம்பந்தர் பாடின பாட்டுல வந்து இருக்கு சரிங்களா. ஸோ உடுக்கை அப்படிங்கிறது ஒரு வகையான தோல் கருவி. அடுத்து குடமுழா.
குடமுழா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான தோல்கருவி தான். இது வந்து ஒரு முரசு வகையை சார்ந்ததான். ஆனால் இதில் வந்து ஐந்து முகம் வந்து இருக்கும். ஸோ முரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக ஒரே ஒரு முகம் மட்டும் இருக்கும். தோல் பெரிய வட்டமாக தோல் போட்டு முடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஐந்து வகையான முகங்கள் வந்து இருக்கு. சரிங்களா, இதை வந்து பஞ்சமகா சப்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இது வந்து கோயில்களில் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இசைக்கருவி. சென்னை அருங்காட்சியகத்தில் இந்த மாதிரியான ஒரு முழவு வந்து காட்சிக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து குழல். இது வந்து நமக்கு எல்லாமே தெரியும், இது வந்து ஒரு காற்று கருவி. இந்த குழலை வந்து வேய்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு ரெண்டு வகையாக வந்து சொல்கிறாங்க. இந்த குழல் வந்து ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு இதில் வந்து ஏழு துளைகள் வந்து இருக்குமா. இது வந்து 20 விரல் நீளமுடையதாக இருக்கும். மூங்கில் மட்டும் இல்லாமல் சந்தனம், செங்காலி, கருங்காலி இந்த மாதிரியான மரங்கள்லையும் குழல்கள் வந்து செய்யப்படுது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு பல வகையான குழல்கள் இருக்கிறதா சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. ஸோ சிலப்பதிகாரத்தில் இந்த குழல்களோட வகைகளை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவர், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ குழலை பத்தி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து கொம்பு. கொம்பு அப்படிங்கறது வந்து ஒரு வகையான காற்று கருவி தான். இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல வந்து பாத்துட்டோம்னா மாடுகளோட கொம்பை பயன்படுத்தி ஒளி ஊதி இசைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை மாடலா வச்சுதான் இந்த பித்தளை, வெண்கலம் இந்த மாதிரியான கொம்புகள் வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து வேடர் வேட்டையின் போது ஊதுவாங்கன்னா கலனி மேடுகள்ல காவல் புரியிறவங்க வந்து விலங்குகள் வராம இருக்கிறதுக்கும் திருடர்கள் வராம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொம்புகளை வந்து ஊதுவாங்களாம். இது வந்து ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி இந்த மாதிரி பல வகையான கொம்புகள் வந்து இப்போ வந்து திருவிழாக்கள்ல ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொம்பு அப்படிங்கிறதும் ஒரு வகையான காற்று கருவி. அடுத்து சங்கு அப்படிங்கிறதும் வந்து காற்று கருவி தான். இது வந்து ஒரு இயற்கை கருவி அப்படின்னு வந்து சொல்லலாம். வளமா சுழிந்திருக்கக்கூடிய சங்கு வந்து வளமுறி சங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சங்கோட ஒளியை வந்து சங்கநாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இலக்கியங்கள்ல பணிலம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்களாம். ஸோ சங்கோட ஒளியை வந்து இலக்கியங்களை எப்படி குறிப்பிடுறாங்க, பணிலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கோயில் திருவிழாக்கள்லையும் சமய சடங்குகள்லையும் சங்கு இசைக்கிறது அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாலரா. நம்ம வந்து சிங்சாங்கம் ஜால்ரா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சாலரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கஞ்சக்கறி வகையை வந்து சேர்ந்தது. இது வந்து பித்தளை அல்லது வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்குமா. இது வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளவுதான். அடுத்து சேகண்டி. சேகண்டியும் வந்து ஒரு வகையான கஞ்சக்கருவி தான். இந்த சேகண்டி எல்லாம் பாத்துட்டோம்னா நாங்க படிக்கிறப்ப ஸ்கூல்ல வந்து பெல் அடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறுதி ஊர்வலத்துல இந்த இதை வந்து அடிச்சுட்டு போறாங்க. சில ஊர்களில் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான மணி வகையை சேர்ந்ததுதான் அந்த சேகண்டி. இது வந்து குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடிச்சு ஒளி எடுப்பாங்க. இதை வந்து சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து திமிலை. திமிலை வந்து தோல் கருவி. இது வந்து பாருங்க, இந்த உடுக்கை மாதிரியே இருக்கு, ஆனால் கொஞ்சம் நீட்டமா இருக்கு. இது வந்து பலா மரத்தினால செய்யப்பட்டு விலங்கு தோலினால கட்டப்படக்கூடிய ஒரு கருவி. சரிங்களா, இது வந்து திமிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மணற்கடிகார வடிவத்துல இருக்கும் இந்த கருவி வந்து. இதை வந்து பாணி அப்படின்னும் அழைப்பாங்க. பெரிய புராணத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்களாம். சங்கொடு தாரை காலும் தழங்கொள்ளி முழங்கும் பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியண்டுடி திமிழை தட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திமிழை பத்தி பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து பறை. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு இசைக்கருவி. விலங்கு தோளால இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் இந்த பறை. பழங்காலத்துல செய்திகளை தெரிவிக்க இந்த கோட்பறைய முழங்கிதான் செய்தி வந்து சொல்லுவாங்க. பகைவர்களோட ஆணி ரேல் கவர செல்லும் போது ஆகோட்பறை அப்படிங்கிறத முழங்குவாங்கலாம். இப்ப வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனை வந்து முழங்கி கொண்டு ஆடும் ஆட்டத்தை தப்பாட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து மத்தளம். இதுவும் வந்து தோல்கருவிதான். மத்து அப்படிங்கிற ஓசை வருது இதை தட்டும் போது, அதனால இதை வந்து மத்தளம், மத்து குட்டல்தளம், மத்தளம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு யார் சொல்றாரு, அடியார்க்குன்னு நல்லார் வந்து சொல்றாரு. சரிங்களா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து முதற்கருவி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தோற்கருவிகள்லயே முதற்கருவி எது அப்படின்னா மத்தளம் தான். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்கள்ல வந்து கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சொல்லப்பட்டிருக்கு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முரசு, இதுவும் வந்து ஒரு வகையான தொல்கருவி தான். போருக்கு போகும்போது இந்த முரசு வந்து முழங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த காலத்துல போர்க்கருவிகள் இதுவும் ஒன்னா இருந்திருக்கு சரிங்களா. படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு அப்படின்னு மூன்று வகையான முரசுகள் வந்து பழந்தமிழர்களோட பண்பாட்டுல இருந்திருக்கு. தமிழ் மக்கள் கிட்ட 36 வகையான முரசுகள் வந்து இருந்ததா சிலப்பதிகாரம் வந்து சொல்லுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனை வகையான முரசு? 36 வகையான முரசு வந்து இருந்திருக்கு சரிங்களா. மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சியில குறிப்பிடுது. அடுத்து முழவு அப்படிங்கறது ஒரு வகையான தோல் கருவிதான். இது வந்து பாருங்க, ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கு, அது மேல அந்த தோலை வச்சு மூடியிருக்காங்க. ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்ததுதான் இந்த முழவு. சோ இதுக்கு முன்னாடியே நம்ம 5 முகம் கொண்ட முழவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு முகமா இருக்கு சரிங்களா. தோல்ல ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவாங்களாம். மண்ணமை முழவு அப்படின்னு பெருநானூற்று படையில இந்த முழவை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காளை முழவு இதெல்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க. காளை உணக்கழிந்த முழவு மருள் பெரும் பழம் அப்படின்னா புறநானூற்று பாடல் வந்து சொல்லுது. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாழ். யாழ் அப்படிங்கிறது ஒரு வகையான நரம்பு கருவி. இது வந்து வேட்டுவர் வந்து இறுக கட்டிய ஒரு அதாவது அம்பு விடுவாங்க இல்லையா, அது அந்த அம்பு விடும்போது அந்த அந்த அம்புள்ள வில்லோட நான் இருக்கு இல்லையா அந்த நரம்பு, அதுல இருந்து விங்குன்னு ஒரு ஓசை வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து ஸோ அப்ப நிறைய நரம்புகளை வச்சு மீட்டி நம்ம இசை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது தான் இந்த யாழ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து பேரியாள், செங்கோட்டு யாழ் அப்படின்னு இருக்கு. இந்த பேரியாள் செங்கோட்டியாளம் ரொம்ப பழமையான யானம். இந்த யாழ்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம். 21 நரம்புகளை கொண்டது வந்து பேரியாள். 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைஞ்சது வந்து மகரியால். 14 நரம்புகளை கொண்டது வந்து சகோடையாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த யாழோட வடிவம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றமா அடைஞ்சு வீணையா உருவாயிருச்சு அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்றாங்க. அடுத்து வீணை, இதுவும் வந்து 7 நரம்புகளை கொண்ட ஒரு நரம்பு கருவி சரிங்களா. பரிவாதினி அப்படிங்கிற வீணைய வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல வழக்கத்துல இருந்துதான் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து இலக்கண பகுதி, தொகைநிலை தொகாநிலை தொடர். இந்த தொகைநிலை தொகாநிலை தொடரை நம்ம படிச்சுட்டாவே இலக்கணம் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சுங்க. இந்த இலக்கணம் படிக்கிறதுல இந்த இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த தொகைநிலை தொடர்கள்னா என்ன, தொகாநிலை தொடர்கள்னா என்ன, அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு, இதை மட்டும் படிச்சுட்டாவே நமக்கு தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதே முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியம், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எழுத்து தனித்து நின்னோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்னோ பொருள் தருவது தான் நம்ம வந்து சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த சொல்ல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப இதுல பாருங்க, ரெண்டு சொற்கள், இத பால் பருகினான் வெண்முத்து, இந்த ரெண்டு சொல்ல எடுத்துக்கோங்களேன். பால் பருகினான், இதுல வந்து பாலை பருகினான் ஐ அப்படிங்கறதெல்லாம் வரல சரியா, டைரக்டா அதை வந்து கொடுத்துருக்காங்க. வெண்முத்து, வெண்மையான முத்து அப்படின்னு வந்து பொருள் தரும். இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபு. இப்ப நம்ம வந்து இந்த ரெண்டு சொற்கள் பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து என்ன இருக்கு, உருபுகள் வந்து மறைந்திருக்கு சரியா. வெண்மையான முத்து, பாலை பருகினான், இதுல ஐயு அப்படிங்கறதும் ஆணு அப்படிங்கறதும் மறைந்திருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபுகளோ வினையோ பண்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருபு தொக்கி அதாவது மறைஞ்சு நின்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த தொகைநிலை தொடரை வந்து 6 வகையா சொல்றாங்க. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இது ஃபுல்லா நம்ம இந்த 6 வகை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா இந்த தொகைநிலை தொடர் நமக்கு முடியுது சரியா. ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை, நமக்கு தெரியும் வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா. முதல் வேற்றுமையை வந்து நம்ம வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லிட்டுவோம். கடைசி வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். மீதி இருக்கிறத வந்து 6 இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுல வந்து பாருங்க, ஐ ஆல் கூ இன் அது கண், இது எல்லாமே வந்து வேற்றுமை உருபுகள். ஸோ ஐ மறைஞ்சு வச்சுன்னா 2 வேற்றுமை தொகை, ஆல் மறைஞ்சு வச்சுன்னா 3 வேற்றுமை தொகை, கூ மறைஞ்சு வந்துச்சுன்னா 4 வேற்றுமை தொகை,
இன் மறைஞ்சிருந்துச்சுன்னா ஐந்தாம் வெற்றுமை தொகை, அது மறைஞ்சிருந்துச்சுன்னா ஆறாம் வெற்றுமை தொகை, கண் மறைஞ்சு வந்துச்சுன்னா ஏழாம் வெற்றுமை தொகை. சரிங்களா, மொத்தம் வெற்றுமை தொகை வந்து எட்டு வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உருவும் பயனும் உடல்தொக்க தொகை அப்படின்னா என்ன? இப்போ பணப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா. இதுல கொண்ட அப்படிங்கிற சொல்லுருபு, இப்போ ஐ அப்படிங்கறது வெற்றுமை உருபு. இந்த ஐயாளுக்கும் இன்னதை தவிர கொண்ட, உடைய இதெல்லாமே வந்து சொல்லுருபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொண்ட அப்படிங்கிற சொல்லும், அதாவது பணத்தை கொண்ட இல்ல பணத்தை உடைய பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பயன், அந்த பையோட பயனும் மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பால் குடம். இது என்னது? பாலை உடைய குடம்னு சொல்லலாம், இல்ல பாலை கொண்ட குடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொண்ட அப்படிங்கிற சொல்லுருபு வந்து மறைஞ்சு வருதா, சரியா? அப்ப இரண்டாம் வெற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சரிங்களா, இப்ப பொறிச்சிலை பாருங்க, பொன்னால் ஆகிய சிலை. அப்போ பொன்னால், சரிங்களா, சோ இது வந்து மூன்றாம் வெற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இல்ல மாட்டு கொட்டகை, அப்ப மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, கரெக்டா? அப்ப இங்க கூவும் மறைஞ்சு வருது, கட்டப்பட்ட அப்படிங்கிற சொல்லுருக்கும் மறைஞ்சு வருது. அப்ப நான்காம் வெற்றுமை உருவும் பயணம் உடன்பக்கத்தொகை. இந்த மாதிரிதான் நம்ம வந்து இலக்கணம் குறிப்பெல்லாம் எழுதணும். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது மூன்று காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோங்க. இப்போ ஆடு கொடி வளர்த்தமிழ், இது பாருங்க, ஆடிய கொடி ஆடும் கொடி அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி வளர்த்தமிழை வந்து வளர்த்தமிழ், வளர்ந்த தமிழ் அந்த மாதிரி மூன்று காலத்துக்கும் குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெயரச்ச வினைத்தொகை அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலம் கறந்த பெயரச்சுதான் வினைத்தொகை அப்படின்னா நன்னூல் வந்து குறிப்பிடுது, சரியா? அடுத்து பண்பு தொகை. இதுல பாருங்க, வெண்ணிலவு கருங்குவளை, இதுல வெண்மை அப்படிங்கிற ஒரு பண்பும் கருங்குவளையில கருமை அப்படிங்கிற பண்பும் இருக்கு. இந்த மாதிரி பண்புகளும் ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபுகளும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். பண்பு பெயருக்கு அது தழுவில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு வந்து மறைஞ்சு வரணும், அப்படி வந்துச்சுன்னா பண்பு தொகை, சரியா? அடுத்து இருபெயரிட்டு பண்பு தொகைனா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இதுல பாருங்க, பனை மரம். ஸோ பனை அப்படிங்கிறதும் ஒரு வகையான மரம். ஸோ இது வந்து ஒரு சிறப்பு பெயர், அந்த பனை மரத்துக்கு உரிய பெயரும் மரம் அப்படிங்கிற பொது பெயரும் சேர்ந்து வருது, கரெக்டா? அப்போ பொது பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இருபெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு வந்து அது நம்ம சொல்றோம், ஓகேவா? அடுத்து உவமை தொகைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மலர் விழி, இது பாருங்க, மலர் போன்ற விழி. அப்போ போன்ற அப்படிங்கிற உவமை உருபு வந்து மறைஞ்சு வருது. ஸோ தொகை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? உருபு வந்து மறைஞ்சு வரணும், அதுதான் வந்து தொகை. ஸோ உவமை உருபு மறைஞ்சிருச்சுன்னா அது உவமை தொகை, அவ்வளவுதான். ஸோ போல, நின்ற, நிகர, அண்ண இதெல்லாமே வந்து உவமை உருபுகள். இதெல்லாம் மறைஞ்சிருந்துச்சுன்னா உவமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து உண்மை தொகை. உண்மைனா இம் அப்படிங்கறது வந்து மறைஞ்சு வரும். இப்ப இரவு பகல் தாய் தந்தை, இரவும் பகலும் தாயும் தந்தையும், இதுல உம் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைஞ்சு வருது இல்லையா, அதனால இதை வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம். இப்ப பாக்ஸ்ல பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள்ல உம் அப்படிங்கிற உருவு வெளிப்பட வருவது வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இரவு பகல்னு குடிக்கிறதுக்கு மேலா இரவும் பகலும் இந்த உம் வந்து வெளிப்பட வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை, மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, சரியா? இதுதான் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம். அன்பளி தொகை அப்படின்னு என்ன பார்க்கலாம், பொற்றொடி வந்தால். ஸோ இதுல வந்து பொற்றொடி அப்படிங்கிறது அவங்களோட பெயர் கிடையாது, சரியா? தொடி அப்படிங்கிறது வளையல். ஸோ பொன்னால் ஆன வளையலை போட்ட பெண் வந்தாள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், சரிங்களா? அந்த பொண்ணை வந்து டைரக்டா குறிக்காம அவங்க யூஸ் பண்ற ஒண்ணு, அவங்க வச்சிருக்க ஒன்னால குறிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? மூன்றாம் வெற்றுமை பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு வந்து இது சொல்றாங்க. ஏன்னா பொன்னால் ஆள் அப்படிங்கிறது மறைஞ்சு வருது இல்லையா, அதனால மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இந்த மாதிரி வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த மாதிரி தொகைநிலை தொடர்கள்ல இது இல்லாத பிற வேறு சொற்கள் மறைஞ்சு வர்றதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்றோம். இது எப்படி பிரிக்கிறாங்க? அல் கூட்டல், மொழி கூட்டல், தொகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க.
இப்ப தொகாநிலை தொடர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா எந்த சொல்லுமே மறையாம அப்படியே வந்துச்சுன்னா அதுதான் உங்க தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 9 வகையா சொல்றாங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். சரிங்களா, இதெல்லாம் வந்து தொகாநிலை தொடரோட வகை. இதெல்லாம் படிச்சுட்டோம்னா இது முடிஞ்சுச்சு. எழுவாய் தொடர் அப்படின்னு என்னது, மல்லிகை மலர்ந்தது. இதுல வந்து மல்லிகை அப்படிங்கிற எழுவாய் வந்து மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலை, எழுவாயும் பயனிலையும் மட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து எழுவாய் தொடர். சரிங்களா, இடையில வந்து எந்த சொல்லும் மறையல. விழித்தொடர் அப்படிங்கறது வந்து நம்ம மத்தவங்களை கூப்பிடுறது மாதிரி இருக்கும், இல்ல நண்பா படி, சோ நண்பா அப்படிங்கிறது வந்து விழிப்பெயர். சரிங்களா, வினை முற்று தொடர்னது ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்றோம். சென்றனர் வீரர், சோ வீரர் வந்து போயிட்டாங்க. சென்றனர் அப்படிங்கறது என்னது, வினை வந்து முடிஞ்சு போச்சு. சோ இது வீரர் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. சோ இது வந்து வினை முற்று தொடர். சரியா, பெயரச்சு தொடர் அப்படிங்கிறது என்னது, வரைந்த ஓவியம். எச்சம்னா என்னன்னா முடியாம இருக்கிறதுதான் எச்சம். சரிங்களா, முற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போறது, எச்சம் அப்படிங்கிறது முடியாம தொக்கி நிக்கிறது. இதுல பாருங்க வரைந்த ஓவியம். சோ வரைந்த அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முடிவையும் கொடுக்கல. சோ ஓவியம் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இந்த வரைந்த அப்படிங்கிறது வந்து பெயர் அச்சம் அப்படின்னு சொல்றோம். சரியா, வினையச்சம்னா என்ன, இப்ப வந்து தேடி பார்த்தான். இதுல தேடி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வினையும் முடியல. சரிங்களா, தேடி அப்படின்னு தொக்கி நிக்குது, பார்த்தான் அப்படிங்கிறது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு எச்சம் வந்து வினையை கொண்டு முடிஞ்சிச்ச அப்படின்னா அது வந்து வினையச்ச தொடர் அப்படின்னு வந்து சொல்றோம். வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு என்னன்னா ஐயாளுக்கும் இன்னதுக்கன் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்படையா வந்திருக்கும். இப்ப கவிதை எழுதினார் அப்படின்னா வேற்றுமை தொகை. சரியா, கவிதையை எழுதினார், இந்த ஐ வந்து வெளிப்படையா வந்துட்டதுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து இடைச்சொல் தொடர்னா என்னன்னா மற்ற பிற, மற்ற கூட்டல் பிற. இதுல வந்து மற்ற அப்படிங்கறது வந்து இடைச்சொல், வெளிப்படையா வந்திருக்கு, அதனால இது வந்து இடைச்சொல் தொடர். உரிசொல் தொடர் நமக்கு தெரியும் இல்லையா, சால, நப, தவ, இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர் அப்படிங்கிறது ஒரே சொல் இரண்டு தடவை வரும், இரண்டு மூன்று தடவை வரும். சரியா, நன்றி நன்று இதெல்லாமே வந்து அடுக்கு தொடர். இப்ப மதிப்பீடு வந்து பார்த்தரலாம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வர்றது வேற்றுமை தொகை. சரியா, மறையாம வர்றது வேற்றுமை தொகாநிலை தொடர். செம்மரம் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை. கண்ணாவா அப்படிங்கிறது வந்து விழித்தொடர். இப்ப பொறுத்துக்க பெயரச்ச தொடர் எது, இது வந்து நீங்க தான் கீழே எனக்கு ஆன்சர் பண்ணணும். இதை வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே நீங்களே வந்து ஆன்சர் பண்ணலாம். பெயரச்ச தொடர் சரிங்களா, எழுதிய பாடல் சரிங்களா, இங்கதான் பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர் என்னது, பாடி முடித்தான். வினை முற்று தொடர் தான் பாடி முடித்தான். சரிங்களா, எழுவாய் தொடர் அப்படிங்கிறது என்னது, கார்குழலி படித்தார். விழித்தொடர், புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர். அடுத்து இணை சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஒன்றும் கிடையாது, பொருத்தமான சொல்லுறுப்புகளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இடி உடன் மழை வந்தது, உடன் அப்படிங்கிறது சொல்லுறுப்பு. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால், அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது, தமிழை விட சுவையான மொழி உண்டோ. சரிங்களா, யாழ் தமிழர் டாஸ் இசைக்கருவிகளும் ஒன்று. சோ இதுல வந்து தமிழரோட இசைக்கருவிகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சோ தேவையான சொல்லுறுப்பு. இணை சொற்கள் அப்படின்னா என்னன்னா பொருளுக்கு வலுவூட்டக்கூடிய வகையில வரக்கூடியதுதான் இணை சொற்கள். இத வந்து மூன்று வகையா வந்து பிரிக்கிறாங்க, நேரிணை, எதிரிணை, செறி இணை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேரிணை அப்படின்னு பாக்கலாம், சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இதெல்லாமே வந்து நேரிணை சொற்கள். இரவு பகல், உயர்வு தாழ்வு இதெல்லாமே வந்து எதிரிணை சொற்கள். பச்சை பசேல் அப்படின்னு, வெள்ளை வெளியேர் அப்படின்னு, இது வந்து செறி இணை சொல். சரிங்களா, பொருளை செறிவு குறித்து வருதுதான் செறி இணை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டோம்னா கலை சொல் அறிவோம். கைவினை பொருட்கள் எப்படி ஆங்கிலத்தை சொல்றாங்க, கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல், ட்ரம் அப்படின்னா முரசு, பாஸ்கெட் ட்ரீ அப்படின்னா கூடை முடைதல். சரிங்களா, நிட்டிங் அப்படின்னா பின்னுதல், ஹார்ன் அப்படின்னா கொம்பு, ஆர்டிஸ்டின் அப்படின்னா கைவினைஞர், ரிட் அப்படின்னா சடங்கு. இதுல வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து குரூப் 4க்கு வந்து ஒரு 19 அதிகாரங்கள் வந்து ரொம்ப முக்கியம்.
ஆனா இந்த பகுதியில் வந்து அந்த 19 அதிகாரங்கள்ல கிடையாது சரியா அதனால இது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க மனப்பாட தீர்வுகளை கொடுத்துருப்பாங்கள அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடு சோ எந்த செயலை யார் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த செயலை அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதான் இதோட அர்த்தம் சரிங்களா அடுத்து மனப்பாட செயல் வந்து இதுதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒளிவதாம் சொல் அதாவது கேட்கிறவங்களை தன்வயப்படுத்த கூடிய அளவுக்கு கேட்காதவங்களையும் கேட்க தூண்ற மாதிரி பேசணும் அதுதான் வந்து ஒரு சிறந்த சொல்லாற்றல் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து மத்த எந்த சொற்களாலையும் வெல்ல முடியாத அளவுக்கு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ மதிப்பீடு வந்து பார்க்கலாம் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அறிந்து அவையின் தகுதி அறிந்து பேசணும் கண்ணோடாது இதை எப்படி நம்ம பிரிப்போம் கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் சரிங்களா மொத்தமா ஹைலைட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் வந்துட்டு கரெக்ட் அடுத்து கசடர இது எப்படி பிரிப்போம் கசடு கூட்டல் அர என்று கூட்டல் ஆய்ந்து இது எப்படி சேர்த்து எழுதுவோம்னா என்றாய்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதுவோம் சோ இதோட வந்து நமக்கு இயல் 5 வந்து முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட்ல இயல் 6ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ